நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலேருந்து ஏபிஆர் ரவிங்க. இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் என்னென்னா, நம்ம ஹோண்டா டியோ அதில் வந்து மிஸ்ஸிங் ப்ராப்ளம், அதை நம்ம பார்க்கலாங்க. நண்பர்களே, இது வந்து ஹோண்டா டியோ ஓல்டு மாடல் வண்டிங்க. பார்த்தீங்கன்னா BS3 மாடலுங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, வண்டி வந்து அடைச்சடைச்சி ஓடுது, ஸ்லோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுங்க. அது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி நம்ம எப்பவும் போல் வழக்கமாக பிக்கப் காயிலுங்க, CDI காயில், பவர் காயில், ஸ்பார்க் ப்ளக்கு, வால்வு, டைமிங்கு எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சுங்க. செக் பண்ணி பார்த்துமே வந்து எல்லாமே நல்லா இருக்குது. சரி, கடைசியாக ஒரு முறை கார்வேட்டர் க்ளீன் பண்ணலாம்னு க்ளீன் பண்ணி பார்த்தோம். க்ளீன் பண்ணி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த த்ராட்டில் சுவிட்சுங்க, இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு. இது என்ன ஆகுதுன்னா ஷார்ட் ஆகுதுங்க. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம அந்த த்ராட்டில் சுவிட்சு வர லைனு. நண்பர்களே, இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் த்ராட்டிலுக்கு வர சுவிட்சுங்க. இது என்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா, இப்போ நம்ம இந்த ரெண்டு வயர் கனெக்ஷன் எடுக்கும்போது லைன் ப்ராப்ளம், அதாவது நம்ம ஸ்பார்க் ப்ளக்கில் வர லைன் வந்து மிஸ் ஆகி வருதுங்க. நம்ம அதுக்காக தான் வந்து இப்போது இது செக் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் இருந்தது, அப்போ நம்ம பார்த்துருக்குங்க. இது எதுக்காக இந்த பதிவுனா, நம்ம வந்து எல்லாமே செக் பண்ண மேக்ஸிமம் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கார்பேட்ரு காயில் எல்லாமே செக் பண்ணுவோம். செக் பண்ணியுமே அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா வரதில்லையாம்மா. நம்ம ஹோண்டா ஷோரூமில் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாள் ஆகுங்க, ஆர்டர் போட்டு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போ தற்காலிகமாக நம்ம அப்படியே மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. நன்றி நண்பர்களே.